हेलो फ्रेंड्स वेलकम टू क्वीन टेलरिंग इनकी क्लॉथ वच्चे फ्लोर एप्डी सेयरदन पाकला रोम्ब ईसिया सेंजरला पू पन्रदक्कु एंद मादरी क्लॉथ वेणुमनालो एडुत्तुक्कलाम ना नल्ला अंद शाइनिंगा इरुक्कर मादरी ओरु क्लॉथ एडुत्तिरुक्केन इदुना पूक्कु इन्नुम नल्ला अलगा इरुक्कुम इदा आरा मडिक्कणुम इप्पो सिंगिला दान वच्चिरुक्केन इदा आरा मडिक्कणुम 2 3 4 5 6 आरा मड़चर नम्बर इत पू आर पेटल्स वो अब आरा मड़ता करक्टा रउंडा उन्होंको यदा मूडिकूक इतनी वे सुी और अवटन पड़नों इत नहीं सिंगा वचकू नहीं तुणिया सिंगा अदक्रम तनि तनिया आर वरजु कट पड़ला लेसा दाणि ना आरा मड़ी पटर उणी वो हार्डा मूणा मड़चकू रे दट पड़ा इत कट पड़ा कट पड़े मना तुणि विलगाम पिन पड़ेल सुती पिन कुत्तिरुक्केन नडुवुलेयुम ओरु पिन कुत्तिरुक्केन ना इत सैज़ुक्कु तान एडुत्तिरुक्केन नीगे एव्वलो पेरिय पू वेणुम निनैक्किरींगलो अंद अलवुक्कु नीगे मार्क पण्णिक्कोंगा अडुत्तु इत तनिया वच्चिट्टु एम्मिंग पण्ण ऊसि एम्मिंग पण्ण ऊसिल नम्म नूल कोर्क्कणुम फर्स्ट डबला कोर्क्कणुम अदु एप्डिनु सोल्रेन एंत कलर पू से अंद कलर नूल एंज नीलमा एना कड़सिया वह नूल पत्लना कुछ स्रमो फर्स्ट पड़े मादी आगे अनाल कुछ नीलमा इतना ना कट पड़े एव्वल पर नूल एड़ें डबला इवसें इोद एम्मिंग पड़े ऊसिल कोरकनों एम्मिंग पड़े ऊसिल पाती चिना हॉल அந்த ஹோல்க்குள்ள இந்த டபுள் நூல் இருக்கு பாருங்க இத உள்ள விடணும் உள்ள விட்டுட்டேன் விட்டுட்டு இத இது வழிய அப்படியே எடுத்துட்டு நூலை சரிசமமா கீழ கொண்டு வந்தரணும் இப்போ நம்ம டபுளா நூல் கோர்த்திருக்கோம் இப்போ இத போட்டதனால நாலா இருக்கும் நாலா கிடைக்கும் நமக்கு नाला पोटा नाला स्ट्रांगा डबला कोर्ताले पोदू इप्पो नींगे सिंगला कोर्कनू अप्डीना और नूल मट्टू अंद होल कुले विट्टा पोदू सरी सममा कोंडु वंद पेरगु कीले और नॉट पोडनू इंद माद्री और मुड़ुच्चु तेरियुदा इंद माद्री पोट्टुकनू கோர்த்து வச்சிருந்தத ஓரமா வச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 6 பீஸ்ல இருந்து ஒரு பீஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க இத ரெண்டா மடிச்சு இந்த நடுவுல கை வச்சுக்கோங்க இந்த சைடு இருக்கு பாருங்க இந்த ரைட் சைடுல இருந்து ஒரு மடிப்பு பாதி அளவு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல அதே மாதிரி இத இங்க பிடிச்சிட்டு லெஃப்ட் சைடுல இருந்து பாதி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல அப்படி மடிக்கும் போது இந்த இடத்துல கேப் இருக்கணும் மேலே பாருங்க இந்த அளவு கேப் இருந்தா போதும் வச்சிட்டு பின்க்கு பின் பண்ணனும் இத கீழ இருந்து கீழ கூடி இத மேலே விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி மேலே கூடி திரும்ப கீழ விடணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி பின் 6 பீஸையும் இதே மாதிரி செஞ்சாச்சு இப்போ கீழ வந்து கொஞ்சம் ஒன்னு போல இல்லாத மாதிரி இருக்கும் அத லேசா மட்டும் கட் பண்ணி விட்டுறணும் ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிர கூடாது அந்த கர்வ் தெரியும் ஒரு லைட்டா ஒரு வளைவு அதே மாதிரியே கட் பண்ணனும் இந்த மாதிரி இப்போ பாருங்க கீழ எதுவும் தெரியாது எதுவும் எந்த பிசுறுமே இருக்காது இந்த மாதிரி 6 பீஸ்லயும் கட் பண்ணனும் एल ओर उन्नपोल कट पड़िया कर्व शेप की पिसे मट पड़ें इंब को वचर ऊसी एट इन रिमूव पड़ा रिमूव पड़े नम्बिंग पड़पर अभी फर्स्ट कीलिए
கீழேருந்து மேலே ஊசி எடுத்துட்டு கொஞ்சம் வந்த பிறகு திரும்ப மேலேருந்து கீழே ஊசியை விடணும். பாருங்கள், திரும்ப கீழே தான் இது, கீழேருந்து திரும்ப மேலே ஊசி விடணும். இதே மாதிரி கடைசி வரைக்கும் பண்ணணும். கொஞ்சம் தூரம் வந்த பிறகு கீழே விடணும், திரும்ப அங்கேருந்து மேலே கொண்டு வரணும். ஒரு கால் இன்ச் அளவுக்கு கேப் இருக்கணும், ரொம்ப கம்மியாக இந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இப்போ இதை ஃபுல்லாக இழுத்துடலாம் கீழே வர. இழுத்துட்டு நம்ம கீழே முடிச்சு போட்டிருந்தோம் பாருங்கள், அதுவரை இழுத்துடணும். அதுவரையும் ஃபுல்லாக இழுத்து கொண்டு வந்துடுங்க. பாருங்கள் நம்ம போட்ட அந்த இது எம்மிங், இந்த சைடு மூணு இருக்கும், இந்த சைடு மூணு இருக்கும். இப்போ அடுத்ததை கோர்க்கணும். கீழேருந்து மேலே விடுங்க, கொஞ்சம் தள்ளி திரும்ப கீழே விடணும். இது கீழே. இப்போ இந்த ஒரு பின்ன ரிமூவ் பண்ணிடலாம். பின்ன ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இது கீழே. இப்போ கீழே இருந்து திரும்ப மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி திரும்ப கீழே கொண்டு வரணும். திரும்ப மேலே மேலே கீழே மேலே கீழேனு மாற்றி மாற்றி கொண்டு வரணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இதை ஃபுல்லாக கீழே இழுத்து விட்டுறலாம். ஒரே மாதிரி சேமாக கொண்டு வரணும். ஒட்டி ஒட்டி தான் வச்சுருக்கேன், இப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி ஆறு பீஸையுமே கோர்த்து உள்ளே கொண்டு வரணும். ஆறையுமே கோர்த்தாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மூணு இருக்குது பாருங்கள், இந்த மூணையுமே பிடிச்சிட்டு இந்த நூலை பிடிச்சி இழுங்க, சுருக்கம் வரும். இந்த மூணை பிடிச்சி இழுத்துட்டு இப்போது இந்த சைடு அந்த மூணு பிடிச்சி இழுத்தோம், இப்போது இந்த மூணை பிடிச்சிட்டு இந்த முடிச்சு போகணும். இந்த முடிச்சிருக்கு பாருங்கள், இந்த முடிச்சை பிடிச்சி இழுக்கணும். நல்லா ஃபுல்லாக இழுங்க, எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுங்க. இழுத்துட்டு நல்லா இந்த நூலையும் இந்த நூலையும் சரிசமமாக கொண்டு வந்துடுங்க. வந்த பிறகு இந்த ஊசியில் உள்ள நூலை கட் பண்ணிடணும். ரெண்டு நூலும் சரிசமமாக இருக்குது. இப்போது இதை இந்த ஃப்ளாரை பின்னாடி திருப்பி இதை வந்து முடிச்சு போடணும். நல்லா டைட்டாக அதை கொண்டு வந்துடுங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. நல்லா சுருக்கம் வச்ச பிறகு இதை பின்னாடி திருப்பி இதை முடிச்சு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு முடிச்சே நல்லா டைட்டாக இருக்கணும். நல்லா டைட்டாக போட்டுட்டு இன்னொரு முடிச்சு அதை லூஸாக விட்டுறக்கூடாது. இதே மாதிரி ஒரு மூணு நாலு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு மீதி உள்ள நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை நல்லா விரித்து விட்டுருங்க. எல்லா பூவையுமே அழகாக விரித்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் ஸ்டோன் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் செய்கிற இந்த ஃப்ளார் கலரை பொறுத்து எந்த மாதிரி ஸ்டோன் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃபெவிகால் வச்சுட்டு அதில் பிளேஸ் பண்ணிட வேண்டிதான். நடுவில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுக்கலாம். நடுவில் ஒட்டுனது நல்லா காஞ்சிருச்சு, அழகாக இருக்குது. இதுக்கு தேவையானது கிளாத்து, ஊசி, நூல் வேறு எதுவுமே இல்லை. இது வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நிறைய கலர்ஸில் செஞ்சுருக்கேன் நான். ப்ளூ கலர், ரோஸ் கலர், அப்புறமா ஒயிட் கலர். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா குயின் டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.